ஹலோ எவ்ரிவன், நான் ஜெமிமா பிரவீன். என்னோட சின்ன வயசுல இருந்து என்னோட காலேஜ் ஸ்டார்டிங் வரைக்கும் நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம்தான் பயம். நான் மத்தவங்க கிட்ட பேசுறதுக்கே ரொம்ப பயப்படுவேன். யார்கிட்டயாவது நான் ஹாய் சொல்லிட்டேன்னா, அவங்க திரும்ப எனக்கு ஹாய் சொல்லிட்டாங்கன்னா, ஏதாவது அவங்க என்கிட்ட பேசிட்டாங்கன்னா, ஏதாவது கேள்வி என்னை பார்த்து அவங்க கேட்டுட்டாங்கன்னா, நான் என்ன சொல்றது அவங்க கிட்ட, நான் திரும்ப அவங்களுக்கு என்ன ரிப்ளை பண்றது அப்படின்ற பயத்தினாலேயே நான் என்னோட காலேஜ் முடிக்கிறவர்களும் யார்கிட்டயும் அவ்வளோ பேசவே மாட்டேன். இதனால என்னோட ஸ்கூலிங்ல எனக்கு அவ்வளோ யாருமே ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது. எனக்கு மட்டும்தான் இந்த மாதிரி பயம் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, இல்லை. உலகத்துல மனுஷனா பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் ஏதோ ஒரு விஷயத்துக்கு பயம் இருக்க தான் செய்யும். சிலர் கருப்பாம்பூச்சியை பார்த்தாலே பயப்படுவாங்க, ஒரு சிலருக்கு இருட்டை பார்த்தாலே பயம், ஒரு சிலர் அவங்க அப்பா வர்றாங்கன்னு சொன்ன உடனே பயம் வந்துடும், சிலருக்கு எக்ஸாம்னாலே பயத்துல ஜுரமே வந்துடும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்துக்கு பயப்பட தான் செய்வாங்க. இந்த பயம் நல்லதா, நாங்கள் எந்த விஷயத்துக்குமே பயப்படாமல் இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பயம் நல்லதுன்னு தாங்க நான் சொல்லுவேன். ஆமாம், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு கும் இருட்டான ரோடு, சுத்தமாக லைட்டே கிடையாது, அந்த ரோடில் ஆள் நடமாட்டமே இல்லை, நீங்கள் மட்டும் தனியாக நடந்து போயிட்டுருக்கீங்க. உங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு வேறு வழியும் கிடையாது, அதான் ஒரே ரூட்டு, நடந்து போய் தான் ஆகணும். ஆனால் ஆல் ஆஃப் அ சட்டன் திடீர்னு ஒரு சத்தம் கேட்குது, யாரோ நடந்து போகிற ஒரு சத்தம், யாரோ உங்களுக்கு பின்னாடி பாஸ் ஆகுற சத்தம். திரும்பி பார்த்தா யாருமே இல்லை. அந்த டைம், அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் உங்கள் மனசில் என்னெல்லாம் தோணும், நீங்கள் என்ன இமேஜினேஷன்லாம் போயிருப்பீங்க. ஒரு வேளை யாரோ நம்ம சேர்ந்து பறிக்க வராங்களோ, ஒரு வேளை யாரோ நம்மளை அட்டாக் பண்ணுறதுக்கு வராங்களோ, இந்த மாதிரி நிறைய கேள்வி உங்களுக்குள்ளே போயிட்டுருக்கோம். என்னவா இருக்கும், என்ன சத்தமாக இருக்கும், யாராக இருக்கும், அதுன்னு நிறைய இமேஜினேஷனுக்குள்ளே அந்த நிமிஷம் நீங்கள் போயிடுவீங்க. ரீலாக பார்த்துருந்தீங்கன்னா, அந்த டைமில் யாராவது உங்களை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணியிருந்துருக்கலாம், ஏதாவது திருட உங்ககிட்ட இருக்கிற ஏதோ ஒன்று பறிக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருந்துருக்கலாம். சம்டைம்ஸ் பயம் உங்களை வார்ன் பண்ணும். ஸோ பயம் சில நேரங்களில் நல்லது. ஆக்சுவலி நடக்க போகிற ஒரு விஷயத்த எமோஷ்னலி நமக்கு வார்ன் பண்ணி நம்மளை சேஃபான ஒரு இடத்துக்கு நம்மளை மூவ் பண்ண வைக்கிறது தான் இந்த பயம். நாட் ஜஸ்ட் தட், நம்மளோட பிரெயின் சர்க்கியூட்ல நல்லா ஸ்ட்ராங்காக ஹார்டாக வயர் பண்ணப்பட்டது தான் ஃபியர், அதாவது பயம். சயின்டிஃபிக்கலி பார்த்தீங்கன்னா, நியூரோ சயின்டிஸ்ட் அதாவது நரம்பியல் ஆய்வாளர்களோட ரிசர்ச் படி, நம்ம பிரெயின்ல செரிபரம்க்கு கீழே இருக்கிற லிம்பிக் சிஸ்டம்ஸ் தான் நம்மளோட எமோஷனல் லைஃப்க்கும் நம்மளோட மெமரி ஃபார்மேஷனுக்கும் ரெஸ்பான்சிபிளா இருக்கு. அதே போல பிரெயின்ல ப்ரீஃபாண்டல் கார்டெக்ஸ் அப்படின்ற பார்ட் தான் நம்மளோட டிசிஷன் மேக்கிங், காம்ப்ளெக்ஸான விஷயங்களை பிளான் பண்றது இப்படிப்பட்டதுக்கெல்லாம் ரெஸ்பான்சிபிளா இருக்க பார்ட், அதாவது அந்த மாதிரி டிசிஷன் மேக்கிங் டைம்ல ஒர்க் ஆகிற ஒரு பார்ட். இந்த லிம்பிக் சிஸ்டம்க்கும் ப்ரீஃபிரான்டல் கார்டெக்ஸ்க்கும் கனெக்ட் ஆகுற மாதிரி நிறைய நெட்ஒர்க்ஸ் ஒயர் மாதிரி ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. இந்த நெட்ஒர்க் பார்ட்டை ஏதாவது ஒரு விதத்துல எலக்ட்ரிக்கலாவோ இல்லை கெமிக்கலாவோ ஸ்டிமுலேட் ஆகும் போது, அதாவது தூண்டப்படும் போது தான் நமக்குள்ள பயம் உருவாகும். ஸோ பயம் நம்ம உடம்புல டிஃபால்ட்டான ஒரு விஷயம். பயம் வேல்யூபிளான ஒண்ணு. சில டைம்ஸ் பயம் நம்மளை வார்ன் பண்ணும், ஒரு சில டைம்ஸ் ஏதோ ஒரு விஷயத்த அந்த பயம் நமக்கு கற்றுக் கொடுக்கும், சில டைம்ஸ் நம்மளை அதை மோட்டிவேட் பண்ணும். ஆனால் இந்த பயம் எப்போ வந்து ஓவர் டோஸ் ஆகுதோ, நமக்குள்ள அந்த பயத்தை பற்றியே, நம்ம பயந்த விஷயத்தை பற்றியே எப்போ திரும்ப திரும்ப ரீதிங்க் பண்ணி ரீதிங்க் பண்ணி அதை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறோமோ, அப்போ தான் அது ஃபோபியாவா இல்லை ஆங்ஸைட்டியாக நமக்குள்ளே மாறுது. சிலருக்கு தண்ணீர்னாலே பயம், அதனால அவங்க தண்ணி இருக்கிற ஏரியா பக்கம் போகவே மாட்டாங்க. ஒரு சிலருக்கு ஹைட்டை பார்த்தாலே பயம், அதனால அவங்க லைஃப் டைம்ல மலைப்பகுதிக்கு போயே இருக்க மாட்டாங்க. ஒரு சிலருக்கு நெருப்புனாலே பயம், என்ன மாதிரி. ஆமாங்க, சின்ன வயசுல இருந்து என்னோட மேரேஜ்க்கு முன்னாடி வரலும் எனக்கு நெருப்புனாலே ரொம்ப பயம், எனக்கு தீப்பட்டி கூட பற்ற வைக்க தெரியாது. ஒருவேளை நான் தீப்பட்டி பற்ற வைக்கும் போது நெருப்பு தெரியாம என்னை சுட்டுச்சுன்னா, எனக்கு புண்ணாயிடுச்சுன்னா, எனக்கு அந்த தீக்காய என் உடம்புல பட்டுருச்சுன்னா, என் ட்ரெஸ் பத்திருச்சுன்னா, இந்த மாதிரி நிறைய இமேஜினேஷன் அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் எனக்குள்ள போகும். இதனால பட்டாசு வெடிக்கிற டைம்லலாம், தீபாவளி டைம்லலாம் நான் வீட்டு விட்டே வெளியே வரவே மாட்டேன், எனக்கே ஒரு மாதிரி இருக்கும். எங்கள் வீட்டில் நான் சமைக்கும் போது கூட எங்கள் சமையல் கட்டில் இவ்வளோ பெரிய லைட்டு தான் வச்சு நாங்கள் சமைப்போம். ஆனால் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் சம்திங் நீட்ஸ் டு பி சேஞ்ச், பிகாஸ் நானும் என் ஹஸ்பண்டும் இருக்கும்போது சில டைம்ஸ் நான் தனியாக தான் சமைச்சாகணும். அந்த டைமில் மற்றவங்க என்ன ஹெல்ப்பு கூப்பிட முடியாது, ஒரு வேளை லைட்டு பற்ற வைக்க முடியல, லைட்டை ஒர்க் ஆகலை அப்படின்னும் போது தீப்பட்டி பற்ற வைக்கிற பக்கத்து வீட்டிலேருந்து யாரும் என்ன கூப்பிட முடியாது. ஐ நீட் டு டூ இட். அந்த டைமில் தான் இந்த பயத்தை நான் டீல் பண்ண ஆரம்பித்தேன். நம்ம லைஃப்ல சின்னதாக பயப்படுற ஒரு விஷயம் எப்போ நம்மளை ஓவர்டேக் பண்ணி அந்த விஷயத்தையே நம்ம தொடக்கூடாதுன்ற அளவுக்கு வரோமோ, அதுதான் நம்ம டீல் பண்ண வேண்டிய டைம். இந்த மாதிரியான பயத்துக்கு தான்
ஃபால்ஸ் எவிடன்ஸ் அப்பியரிங் ரியல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. விச் மீன்ஸ் ஃபால்ஸான ஒரு விஷயம், அப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கவே நடந்திருக்காது, ஆனால் நம்ம சின்னதாக பயப்படுற அந்த ஒரு பயத்தில் இந்த மாதிரிலாம் நடக்குமோ அந்த மாதிரிலாம் ஆயிருமோ அப்படின்ற அந்த ஒரு பயம் நம்மளை அந்த விஷயத்தை செய்யவே விடாமல் ஆக்கிடும். இதுதான் ஃபால்ஸாக ஒரு விஷயம் நடந்தவே நடக்காது, நடக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது, ஆனால் நாமளே அதை இமேஜின் பண்ணி அந்த பயத்துக்கு ஒரு ஃபார்ம் கொடுத்துருவோம். அந்த பயம் இப்படி தான் முடியுன்ற ஒரு ரிசல்ட்டை நம்மளே கொண்டு வந்து அதை செய்யாமலே விட்டுருவோம். ஸோ இந்த மாதிரி பயம் தான் டீல் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். சம்டைம்ஸ் அது வந்து நம்மளை பேரலைஸ் ஆகிடும். நம்ம லைஃப்பில் நிறைய விஷயம் அப்படியே பேரலைஸ்டான நிலமையில இருக்கும். இந்த மாதிரி சாதாரண ஒரு பயம் ஒருத்தவங்களோட வாழ்க்கையில நிறைய காரியங்களை ஸ்டாப் பண்ற கூடிய அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னா அதுக்கு ஏதோ ஒரு ரீசன் கண்டிப்பா இருக்கும். மோஸ்ட்லி அவங்களுக்கு பாஸ்ட்ல நடந்த ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல ஏதோ ஒரு இன்சிடென்ட் தான் அவங்க இவ்வளவு தூரம் பயப்படுறதுக்கான ஒரு ரீசனா மாறி இருக்கும். ஏதோ ஒரு நபரால ஏமாற்றப்பட்டதா இருக்கலாம், இல்ல நீ கிட்ட போனா ஒரு சுற்றும் அப்படின்னு சொல்லி பயமுறுத்தின விஷயங்களா இருக்கலாம், இல்ல அவங்களே அந்த விஷயங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதா இருக்கலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தினாலதான் வந்துட்டு பயம்ன்றது நமக்குள்ள வந்திருக்கும். ஆனா ஒரு சிலருக்கு அவங்க லைஃப்ல இதுக்கு முன்னாடி நடந்ததுனால இல்ல, லைஃப்ல இதுவரை அவங்க பண்ணவே பண்ணாததுனால பயம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இதோட இந்த விஷயத்த பண்ணதே இல்லையே, நான் பண்ணனா எப்படி சக்சஸ் வரும், நான் பண்ணனா எப்படி கரெக்டா பண்ணி முடிக்க முடியும், என்னெல்லாம் பண்ண முடியாது அப்படின்ற தாட் அவங்களுக்குள்ள இருக்கிறதா இருக்கலாம். ஆனா ஆக்சுவலி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அது பெர்ஃபெக்டா செஞ்சு முடிக்கிற அளவுக்கான டேலண்ட் அவங்களுக்குள்ள இருக்கும். அது அவங்களுக்கு தெரியாது. அதை ஒரு முறை பண்ணி பார்த்தாங்கன்னாதான் அது அவங்களால முடியுமா முடியாதான்னே தெரியும். ஆனா நான் இது ஒன்றும் பண்ணதே இல்லை, கண்டிப்பா என்னால் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு தாட்டோட சேர்ந்த ஒரு பயம் தான் அவங்கள பண்ண விடாம ஆக்கிடுது. ஸோ நம்ம லைஃப்ல இருக்கிற பயத்தை ஓவர் கம் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா மாறணும் அப்படின்னு சொன்னா ஃபஸ்ட்டு நம்ம எந்த விஷயத்துக்கு பயப்படுறோம் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அந்த விஷயத்த ஓவர் கம் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்டேஜில் ஏறணுன்னா எல்லாருக்குமே பயமாக தான் இருக்கும். ஸ்டேஜில் ஏறி பேசுறதுக்கு பயப்படாத ஆள்னு யாருமே இருக்க மாட்டாங்க. ஃபஸ்ட் டைம் பேசும்போது கண்டிப்பாக நடுக்கம் இருக்கும், படபடப்பு இருக்கும், நம்மளால ஒழுங்காக பேச முடியாது, வேர்ட்ஸ் ஒழுங்காக வெளியே வராது, அதெல்லாம் நிறைய பேர் சிரிச்சிருக்கலாம், நம்மளை கேலியாக பேசியிருக்கலாம், நம்மளை கிண்டில் பண்ணியிருக்கலாம். ஆனால் அந்த பயத்தில் அதுக்கப்புறம் ஸ்டேஜில் ஏறி பேசாமே விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அது உங்களை ஸ்டாப் பண்ணுது. அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நீங்கள் திக்காமல் பேச ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. மற்றவங்க முன்னாடி பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதை உங்களால் செய்ய முடியுன்ற நம்பிக்கையை ஃபஸ்ட்டு உங்களுக்குள்ளே வளர்த்துக்கோங்க. நீங்கள் கொடுக்குற நம்பிக்கை தான் உங்களால் உயர முடியும். நீங்கள் கொடுக்குற நம்பிக்கையினால தான் உங்கள் பயத்தை உங்களால் மேற்கொள்ள முடியும். அந்த நம்பிக்கையை வளர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் எந்த விஷயத்துக்கு பயந்தீங்களோ அந்த விஷயத்த பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஒருவேளை நெக்ஸ்ட் டைமும் ஃபெயிலியராக போச்சுன்னா விட்டுறாதீங்க, திரும்ப அதை ட்ரை பண்ணுங்க. ஸோ ஃபியரை மேற்கொள்றதுக்கான ஸ்டெப்ஸ் ரொம்ப சிம்பிளுங்க. ட்ரை பண்ணுங்க. ஒருவேளை அதில் ஃபெயில் ஆனீங்கன்னா அதை எப்படி டெவலப் பண்ணிக்கிறதுன்றதை பற்றி லேர்ன் பண்ணுங்க. அந்த லேர்ன் பண்ண விஷயம் உங்களால் பண்ண முடியும் அப்படின்றத அடாப்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஃபுல் கான்ஃபிடென்ட்டோட திரும்ப ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பாக சக்சஸ் ஆகுது. ஃபியரை நீங்கள் மேற்கொள்ள முடியும். இந்த வீடியோவோட நோக்கம் உங்களை பயமே இல்லாதவங்களா மாத்துறது கிடையாது. அந்த மாதிரி பயமே இல்லாதவங்களா மாறுறதுக்கான பவர் உங்ககிட்ட கிடையவும் கிடையாது. ஆனால் அந்த பயத்தை நீங்கள் பார்க்குற விதத்தையும் அந்த பயத்தை நீங்கள் ஃபேஸ் பண்ணுற விதத்தையும் மாற்றுறதுக்கான பவர் உங்ககிட்ட இருக்கு. பயம் உங்களோட எனிமி கிடையாது. ஸோ ஃபேஸ் இட் அண்ட் டீல் இட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி பயத்தில் இருக்காங்க, அவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு மேலே நான் போட போகிற வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஜெமிமா பிரவீன் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கேட்ச் யூ ஆல் இன் மை நெக்ஸ்ட் வீடியோ.